ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, சிட்டி பேங்கோட ஒரு சூப்பரான கிரெடிட் கார்டு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் நண்பா. ஓகேங்களா நண்பா, அந்த கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டி பேங்கோட இண்டியனால் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, இதோட கவர் கூட எங்க கையில் இருக்கு நண்பா. ஓகேங்களா, அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டோட அன்பாக்சிங் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா நண்பா, இந்த கார்டு மோஸ்ட்லி எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஃபியூல் பர்ச்சேஸுக்கு. ஓகேங்களா, முக்கியம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐயோட பிபிசிஎல் கார்டு பத்தி போட்டிருப்பேன் ஃபியூல் பர்ச்சேஸுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபியூல் பர்ச்சேஸுக்குன்னு டெடிக்கேட்டடா சிட்டி பேங்க் இருந்து பயிர் பண்ற ஒரு கிரெடிட் கார்டு நண்பா. ஓகேங்களா நண்பா, இந்த கார்டு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ஆயில் பங்கில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூல் பர்ச்சேஸ் இருக்கணும். அப்பதான் இவங்க சொல்ற பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா நண்பா, இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீ அதாவது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் நண்பா. ஓகேங்களா, இதோட வெல்கம் போனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 டர்போ பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா நண்பா, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதா இந்த கார்டு டர்போ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதோட ஒரு டர்போ பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி நண்பா. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபீஸ் வந்து வெல்கம் கிஃப்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்க கார்டு ரிசீவ் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணி ஏதாவது எனி டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணிருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வெல்கம் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா நண்பா, அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபீ. ஆனுவல் ஃபீ பாத்தீங்கன்னா அதுவும் 1000 ரூபீஸ் தான். ஓகேங்களா நண்பா, ஆனா உங்களுக்கு இதுக்குள்ள ஆனுவல் ஃபீ வந்து வேவ் ஆஃப் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு லிமிட், எவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இயர்லி 30,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் ஃபீ வேவ் ஆஃப் ஆயிரும் நண்பா. ஓகேங்களா, ஆனுவல் ஃபீ பே பண்ண வேண்டி இருக்காது நண்பா. மத்த ஒரு கார்டு எல்லாம் கம்பேர் பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ வேவ் ஆஃப்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண சொல்ற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, இயர்லி 30,000 நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஏன்னா உங்களுக்கு ஆனுவல் ஃபீ பே பண்ண வேண்டி இருக்காது. ஓகேங்களா, ஓகே நண்பா, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்திரலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான், டர்போ பாயிண்ட்ஸ் அதாவது ஃபியூல் பர்ச்சேஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதிக இதுல. அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 டர்போ பாயிண்ட்ஸ் ஃபைட் பண்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு நீங்க ஸ்வைப், அதாவது நீங்க பெட்ரோல் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரூபீஸ், அதாவது 150 ரூபாய்க்கு 4 ரூபீஸ் பர்சன்டேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2.66% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பெனிஃபிட்ஸ் பண்றாங்க. இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இது பெட்ரோல் மட்டும்தான் வந்து பெனிஃபிட்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது, க்ரோசரி பர்ச்சேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா தான் அவங்க ஃபைட் பண்றாங்க. அதாவது 150 பர்ச்சேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டர்போ பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது இப்போ ஒரு பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 1.33% வரும். ஓகேங்களா, இதுவும் கண்டிப்பா மோசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அதர் ஸ்பென்ஸ்க்கு வந்து அந்தந்த கேட்டகரி இல்லாம நீங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நண்பா. ஓகேங்களா நண்பா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்த எல்லா கிரெடிட் கார்டு இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல வைஃபை ஆக்சஸ் இருக்கு, அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. 2500 ரூபாய்க்கு மேபோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கார்டுல உங்களுக்கு கிரெடிட் லிமி
பாத்தீங்க அப்படின்னா லோன் ஆஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுவும் மத்த ஒரு பேங்கோட கம்பேர் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ப்ராசஸ் அது வித்தவுட் ப்ராசஸிங் ஃபீயோட ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டியில இருந்து ப்ரொவைட் பண்ண ஒரு லோன் பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்டு பேஸ் பண்ணி கொடுத்த ஒரு லோன் தான் அது ஓகேங்களா. நம்ம அதுக்கப்புறமா உங்க பர்ச்சேஸ் வந்து இஎம்ஐ பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே யூசர் ஃப்ரெண்ட்லியாவே ஆப்லயே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அது போக நீங்க கஸ்டமர் கேர் கூப்பிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. நம்ம ஃபியூ சார்ஜஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து 1% ஃபியூ சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல அப்ளிகபிள் இருக்கு ஓகேங்களா. நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிராவல் பண்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த கார் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா பெட்ரோலுக்கு பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோசரி பர்ச்சேஸ் இது இதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டான கார்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல கார்டு அப்படின்னு சொல்லலாம்பா ஓகேங்களா. ஓகே நம்ம அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட அன்பாக்சிங் பத்தி பாத்திரலாம் ஓகே. நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் ஓகே கைஸ். இந்த கார்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம் ஓகே கைஸ். ஃபுல்லா பாருங்க. ஹலோ அன்பா, நமக்கு வந்து குறி இதான் அன்பா ஓகேங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிட்டி பேங்கோட கிரெடிட் கார்டு இருக்கு. ஒரு நார்மலான ஒரு குறியர் கவர் தான் அது ஓகேங்களா. ஜஸ்ட் ஓபன் பண்ணிடலாம். அன்பா இதுதான் வெல்கம் லெட்டர் அன்பா ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா
ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டீடெயில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்டு நேமு என்னோடய கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கார்ட்ஸு, நமக்கான லிமிட் எவ்வளோ போட்டிருக்காங்க, கேஷ் லிமிட் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வரும்போதே வந்து ஏடிஎம் அண்ட் ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷன் எனபிள் இருக்கும்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அந்த கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாக மேனுவலாக நீங்கள் எனபிள் பண்ணணும், அப்புறம் லிமிட் செட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் நீங்கள் எனபிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது குயிக் ஸ்டார்ட் கைட், அதாவது உடனே இந்த கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஆப் மூலிமா நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இதில் டீட்டெயில் போட்டிருக்கிறாங்க. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலிமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கான்டாக்ட்லெஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இதெல்லாமே அனுவல் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் சைடில் இந்த கார்டோட வந்து ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கிறாங்க. நம்ம இதில் வந்து முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 டர்போ பாயிண்ட் 150 ருபீஸ் ஃபியூலுக்கு, அதுக்கப்புறம் 2 டர்போ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராசரி சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் 1 டர்போ பாயிண்ட் வந்து மற்ற அதர் டிரான்சாக்ஷனுக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டைனிங் பிரிவிலேஜ் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அப்டு 20% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல ஆஃபர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எந்தெந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வெப்சைட்டை போய் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ரவுண்ட் ஏற, அது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரட் மெர்ச்சன் அப்படி இந்த மாதிரி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்க்குள்ள போனதான், ஒன்றும் ஆப் இல்லைனா வெப்சைட்டில் போனால் அப்பப்போ அப்டேட்டில் நமக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவர்கின் டர்போ பாயிண்ட், அதாவது இந்த டர்போ பாயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியே கிடையாது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிரெடிட் கார்டோட ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு ஒரு 2 இயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும், அது எக்ஸ்பீரி ஆகும், இதுக்கு அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் நண்பர், மொத்தமாக இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து இதுதான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுதான் நம்பரோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேங்களா. இது இண்டியன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் போட்டிருக்காங்க. சிட்டி பேங்க்கு, இதில் வைஃபை ஆக்சஸ் இருக்குது, இதுதான் நம்மளுடைய கார்டு நம்பரு, ஓகேங்களா. எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே முன்னாடி இருக்குது. இது விசா பிளாட்டினம் கார்டு நண்பா, ஓகேங்களா. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஓகேங்களா. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்ம சிக்னேச்சர் போடணும், சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவி நம்பர் எல்லாமே டீட்டெயிலிங்க அதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஓகே அன்பா, இந்த வீடியோ இவ்வளோதான்பா, ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனதாக இருந்துச்சு, நீங்கள் ஃபில் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ப்ளே பண்ணுறேன், ஓகே கைஸ், தேங்க்யூ.